வணக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பூரி மாவு பிணைஞ்சு இந்த மாதிரி பிணைஞ்சு இந்த மூடி வந்து ரவுண்ட் எடுப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே செஞ்சு, நீ தானே செஞ்ச, நீயே செய்யின்னு சொல்லிட்டு என்னை செய்ய சொல்கிறாங்க. நானே இப்போ இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சுங்க, உருண்டையெல்லாம் பிடிச்சி நானே தேய்க்கிறேன். பாருங்க, நீ ரெண்டு வாட்ச் பேசுங்க, பிளீஸ். அப்படி பேசுமா? என்னன்னு பேசுங்க, பேசு. எங்கள் பையன் வந்து சின்ன வயசில் பிடிச்சே ஓடுவேன், பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு, ஜித்தேய் இதெல்லாம் என்னால் முடியாது, உனக்கு பூரி வேணும்னா வந்து தேய்ச்சி கொடு ஒழுக்குமா, அப்போ தான் நான் சுட்டு தருவேன். இல்லைம்மா நீயே அதாச்சு நீயே சுடு அப்படிம்பே. என்னால் முடியாதுன்னு தூக்கி வீசிட்டு போகிற பார்ப்பேன். சரி சரிப்பா, நான் தேய்ச்சி தரேம்மா, வா வான்னு உட்கார வச்சு தேய்ச்சிப்பேன், தேய்ச்சி கொடுப்பேன். அப்போ தான் சுட சுட நான் சரி வா உட்காந்து சாப்பிட வைப்பாங்க பையங்களை. அந்த வேலையை இப்போ செய்ய வச்சுட்டுருக்கிறேன் நான். 20 வருஷம் கழிச்சு இது பாருங்க, பிடிச்சிருந்தா டிஃபன் மாதிரியே நல்லா எல்லாத்தையும் ஊட்டிட்டாங்க அப்படி சொல்லிட்டியா? ஏசல் ஊசல போயிடு. நம்ம இது வச்சு டிஃபன் வச்சு அழகாக ஒரு வச்சு கட் பண்ணிக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறோம். அழகாக ரவுண்டாக ஒரு தசாம்சம் வராது, ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. சின்ன ரவுண்டாக தானே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. எனக்கு செஞ்சதை சின்ன வயசில் செஞ்ச நான் அதுலேயே செய்கிறேன். பூரி, பூரி மாவு, பூரி செய்கிறேன். டிஃபன் பாக்ஸ் மூடி இதில் கட் பண்ணுறது. டிஃபன் பாக்ஸ் மூடி டிஃபனை எது வேணும் கட் பண்ணிட்டேன். எப்படி சௌரியம் அப்படி அப்படியே இது மாதிரியே வருது. எப்படி அப்பளம் மாதிரியே மாவு, இந்த மாவு தொட்டு தொட்டு இதுலேயும் போ தேய்ச்சி போனால் பவுடர் மாற, இதையும் தேய்ச்சிக்கணும், இதையும் தேய்ச்சிக்கணும், இதுலேயும் தேய்ச்சிக்கணும், அப்போ தான் வருது. எங்கள் வயசு சேட்டையெல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. சின்ன வயசில் ஒன்று சேட்டையெல்லாம் சொன்னேன், என்ன பிங்க அப்படியே ஓடி போய் உட்காந்துட்டே பட்டாம்பூச்சியெல்லாம் கையிலேயே ஓட்டு அமுத்துவாங்க. சின்ன வயசாக்கிற முள்ளுன்னு இல்லை ஒன்றுன்னு இல்லை, ஓடி போய் நாங்கள் தூக்கிட்டு ஓடியாரோன்னு. இப்போல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. டீயெல்லாம் ஊற்றி கொடுத்தோம்னா பையன் கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. சின்ன பையன் நிற்கிறாங்க, வாங்கி குடிச்சுக்குவேன். அவ்வளோ ஊற்றி கொடுத்தாள்,
இந்த பையனுக்கு மட்டும் கம்மியாகவே கொடுக்கக்கூடாதுங்க. கம்மியாக கொடுத்தா எட்டி உதச்சி தள்ளிட்டு பயங்கரமாக அவன் கை காலெல்லாம் நடுங்கு. நான் என்ன பண்ணுறேங்களா, சரி சாமி கம்மியாக இருக்குது இருவனுக்கு நிறைய தரேன்னு அலங்காப்பில் வீட்டுக்குள்ள போய் நிறைய தண்ணி ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துருவேங்க. ஆ, சந்தோஷப்பட்டுட்டு பூரா தண்ணியாக தான் இருக்குது, வாயிலேருந்து எடுக்காமல் ஃபுல்லாக குடிச்சு போட்டு அக்கறை எடுக்கிறதுங்க. நானும் எங்கள் சின்ன மகனும் சிரிப்பேங்க பார்த்து. இன்னும் வாருங்க வார் ருசியும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி குடிக்கிறேன்னு வாராதையா அப்படின்னு. அவ்வளோ ஒரு டீன்னா அவ்வளோ குடிச்சிட்டு இந்த பையன், இன்றைக்கி டீ காப்பி எல்லாம் ஆகாது எதுவுமே. 28 வருஷமாக குடிக்கிறது இல்லை, நல்லா பழக்கம் பழகிறான், எந்த பழக்கமும் இல்லை. செட்டு வந்து கெட்ட வசங்களோடலாம் சேரதில்ல, தம் அடிக்கிற வசங்க சரக்கு அடிக்கிற வசங்களோடலாம் என் கடமை அடிக்கிறதுன்னு சொல்லி. நமக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க நிறைய பேர், நம்ம வந்துட்டு எந்த பழக்கமும் இல்லை. சென்னையில் இருந்துட்டு வந்தாச்சு, 17 வருஷமாக சென்னையில் இருந்தேன், எந்த பழக்கமும் இல்லை, பழகிறது கிடையாது எதுவும். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம நம்மளாக இருக்கணும், அதுதான் கான்செப்ட். யார் கூட பழகினாலும் பழகாட்டியா, நம்ம நம்மளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே அப்படி தான் இருக்கும், எந்த நேரமும் நம்ம தெளிவாகவே இருக்கணும். தெளிவாக இருந்தாவே கரெக்டாக செய்ய முடியறதில்ல, அப்புறம் எதுக்கு அந்த அதையும் இதையும் பழகிட்டு. மக தேய்க்கிறாப்புல மருமகெல்லாம் சுடுறாப்புல பார்த்துக்குங்க. நம்ம அழகாக வச்சு இந்த மாதிரி ஒன்றும் வைக்கணும். பிடிச்சிருந்ததுன்னா, நான் தேய்ச்சது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைங்களா. நன்றி, வணக்கம்.